நீதிமன்றம் விசித்திரமான பல வழக்குகளை சந்தித்துள்ளது. இங்கே வழக்காட வந்திருக்கும் நானோ விசித்திரமானவன் அல்ல, உங்களைப் போல் ஒருவன் தான். ஆனால் பிக்பாஸ் கோர்ட்டோ மிகவும் விசித்திரமான கோர்ட். ஒரே நாளில் ஒரே கேஸுக்கு ரெண்டு தீர்ப்பு தரும் கோர்ட். ஒன்று மேலே சின்ன சின்ன பிரச்சனைகளாம் பெரிதாக்கும் கோர்ட். ஆமாம், உனக்கே நீ இவ்வளவு அக்கறை, உலகத்தில் யாரும் இல்லாத அக்கறை என்று நீங்கள் கேட்கலாம். ஆமாம், என் ஓட்டத்தை நிறுத்தியிருக்க வேண்டும், வாட்டத்தை போக்கியிருக்க வேண்டும். வாழ விட்டார்களா இந்த ராமை? கிரவுன் மீடியா சார்பாக பிக்பாஸ் பஞ்சாயத்து உள்ளே இறங்கி பிக்பாஸ் வீட்டில் நடப்பதை அனைத்தும் பஞ்சாயத்து பண்ணுகின்றார்கள். பஞ்சாயத்து பண்ண வந்து விட்டேன். உள்ளே நடக்கும் அத்தனை விஷயங்களையும் இன்று நாங்கள் கிழித்து தொங்க விட போகிறோம். வாருங்கள், பிக்பாஸ் பஞ்சாயத்துக்குள் செல்லலாம். நம்மளுடைய பிக் பாஸ் வீடு இந்த வாரம் கோர்ட்டாக மாதிரி இருக்குது. அதனால தான் பராசக்தி பட்டில் சிவாஜியோடைய டைலாக்லாம் பேசி இன்னைக்கு ஷோ வந்து ஆரம்பிச்சிருக்கோம். சாதாரணமாக ஒன்று மேலாத விஷயத்துலாமே பெருசு பெருசாக பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய நம்ம பிக் பாஸ் வீடு கோர்ட்டானா சும்மா விடுமா? ஒன்று மேலாத குப்பை கேஸ்லாம் எடுத்து வந்து கொட்டியிருக்காங்க. இந்த குப்பையை வந்து நோண்ட வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது. இதில் இருக்க நிறைய தப்புகளையும் உங்களுக்குலாம் தெரியாத விஷயங்களையும் குறும்படங்கள்லாம் கூட இன்றைக்கி வந்து நம்ம காட்ட போகிறோம். அதில் வந்து வில் அம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்ச்சை போயிட்டு இருக்கு. கமல் சார் வந்து அசிங்கம் பச்சிட்டாரியா, அதாவது என்ன வந்து வில்லுன்னு சொல்லிட்டாங்க, ஜனனியை வந்து அம்புன்னு சொல்லிட்டாங்க, அவளை வந்து நான் பகடைக்காய பயன்படுத்துறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அமுதவரன் பொங்கிட்டு இருந்தார். அவர் எல்லார்ட்டையும் புலம்பரத்தை பார்த்தா ஹாஸ்பிட்டல் தான் போகணும்னு பார்த்துட்டு இருந்தோம். பட் பிக்பாஸ் வீடியோ வந்து கோர்ட் ஆனதால் இதை ஒரு கேஸ் ஆகும்னு சொல்லிட்டு கேஸ் ஆக்கி இந்த கேஸுக்கு வந்து ஒரு வக்கீலை வந்து வச்சிருக்காரு. அந்த வக்கீல் வேறு யாருமே கிடையாது, இவர் தான் அது. எஸ் மிஸ்டர் அசீம், பார்க்குறதுக்கு நிஜமாகவே வக்கீல் மாதிரி இருக்கிறேனா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதே நேரத்தில் பயமாகவும் இருந்துச்சு. ஏன்னா படைத்தளபதின்னு சொல்லிட்டு போன வாரம் வேறு மாதிரி லுக்கில் இருந்தார். சரி, அப்புறம் பேசின வார்த்தைகள்லாம் பார்த்தா ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. இந்த வாரம் என்ன பண்ண போகிறோன்னா கோர்ட்டில் என்னென்னலாம் செய்ய போகிறான்னு சொல்லிட்டு பயந்துட்டே இருந்தோம். ஆனால் உண்மையாகவே ரொம்ப டீசெண்டாகவும் ரொம்பவும் அழகான முறையில் பேசினார். 1000 தான் ஏடிக்கேக்கு இருக்கும், 1000 பஞ்சாயத்து இருந்தாலும் ஜட்ஜாக இருக்கும்போது ஏடிக்கையே வந்து சூப்பராக பேசுனீங்க, உங்களோட வாதம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பை ஃபஸ்ட்டு அசீம் கொடுத்துட்டாரு. எந்த அளவுக்கு வாதாடி ஒருத்தரை காப்பாற்றணுமோ, எந்த அளவுக்கு பேசணுமோ, அவங்களுடைய பாயிண்ட்ஸ் ஆணித்தனமாக எடுத்து வச்சதுலேருந்து எல்லா விஷயத்தையும் அழகாக பேசினதில் அசீம் உடைய வாதம் பிரமாதமாக இருந்தது. அந்த அளவுக்கு பேசி வந்து தீர்ப்பே வாங்கிட்டார் இவர். அதுக்கப்புறமா வந்து இந்த தீர்ப்பு நான் தெரியாமல் கொடுத்துட்டேன், அவருடைய பேச்சில் நான் வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு தீர்ப்பை மாற்றி திரும்பவும் என் விக்ரமனுக்கு தீர்ப்பு கொடுத்துட்டு சிவனுக்கு தீர்ப்பு கொடுத்துட்டு ஏடிக்க ஒரு மாதிரி சொதப்பி முடிச்சிட்டார். நீ என்னுடைய வாதத்தை மாற்றி வைக்கிறதுக்கு ரைசன் சொல்கிறேன், நான் மாற்றுறேன், வேற வழி இல்ல. இல்ல நீங்க அப்படி மாத்தி பத்தி வந்து சொல்லிட்டு பிறகு அசீம் டீம் வந்து இந்த இதுல பின் சொல்லி எல்லாரும் எங்களை வந்து அம்பு வில்லுன்னு சொல்லிட்டு கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு காரணம் வந்து இந்த விக்ரமன் பார்த்த வேலை தான், எல்லாருக்கிட்டையும் வந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் கொடுத்தாரு. இதில் என்ன ஹைலைட்டான ஒரு ட்விஸ்டான விஷயம்னா, இது வந்து பல பேருக்கு தெரியாத விஷயம், இன்றைக்கி நம்ம வந்து குறும்படம் மூலயமா அதை உங்களுக்கு நம்ம காட்டுறோம். ஆக்சுவலாக இவர் வக்கீலாக வச்சுருக்கா தெரியுமா அசீம், இந்த அசீம் பார்த்த வேலை தான் இது. இந்த ஆள் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் இன்ஜெக்ஷன் மாதிரி ஒவ்வொருத்தையும் போயிட்டு இது அப்படி அது அப்படி இவங்களோட ஸ்ட்ராட்டஜி இதுன்னு சொல்லிட்டுலாம் வந்து புலம்பிக்கிட்டு இருப்பார். இது தனியாக நீங்கள் பேச முடியாது, அம்முதான் இருப்பாருங்க. நம்ம இது ஒரு பகடக்காயாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், இது நம்மளை வச்சு போச்சுன்னா அட்டென்ஷன் ஏற்றுப்போம். சிம்பிள் பிரதர். அது மாதிரி போன வாரம் வந்து என்ன பண்ணாரு, நீ வேணா நல்லா பாரு, அமுதவரன் வந்து ஜனனியை பகடைக்காயா பயன்படுத்துறான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் விக்ரமன் கிட்ட கொளுத்தி போட்டதே இந்த அசீம் தான். அட்லீஸ்ட் ஒரு கைடாவது இருப்போம், நீங்க பேசுறீங்க அப்படின்றது எனக்கு தெரியும். இன்னொன்னு, அமுதவன் வந்து அமுதவன் ஜனனி மட்டும் தான் பேசுறாங்களா? இவனையே வந்து வக்கீலா வச்சு கேஸ் நடத்திட்டு இருக்காரு இந்த அமுதவரன். இவங்களை என்ன நம்ம சொல்றது, மனிதன் தூங்கும் நேரம் பத்து பாசம் போடும் வேஷம், துரோகம் 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 துரோகம். இதெல்லாம் ஒரு கோர்ட்டா? ஃபஸ்ட்டு எங்களுக்கு தீர்ப்பு கொடுக்குறீங்க, கோனா எங்கேயும் ஆப்போசிட் தீர்ப்பு கொடுக்குறீங்க, இதெல்லாம் வந்து செல்லாதுன்னு சொல்லிட்டு அமுதவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருந்தார். ஆனால் வந்து உண்மையான ஒரு விஷயம் என்னென்னு சொன்னாக்கா, இந்த அமுதவானும் ஜனனி ரெண்டு பேருமே வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரி ஜனனியை வந்து ரியாக்டே பண்ணாமல் ஒவ்வொரு தடவையும் வந்து பக்கத்தில் பேசிக்கிட்டு இருக்கிறது. இவர் வந்து எல்லார்ட்டையும் பேசிக்கிட்டு இருந்தாலும் ஜனனி மெஜாரிட்டி அதிகமாக பேசிகிட்டு இருக்குது பார்த்தா அமுதவானிட்டு தான். இது வில்லு அம்புன்றது கிட்டத்தட்ட உண்மை தான், அது யார் சொன்னாலும் இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் இந்த தீர்ப்பை பார்த்து ஜனனி ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, ஏன் இது மாதிரிலாம் பண்ணுறாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு திரும்ப ஆட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் இந்த வாரம் ஒரு அழகை காட்சியாக வந்து ஜனனுடைய அழுகை காட்சி உங்களுக்கு பிரத்யேகமாக வந்துட்டு இருக்குது. இன்னைக்கு நைட்டு தான் இது ஷோலே காட்ட போகிறாங்க, நாங்கள் உங்களுக்கு இப்பயே காமிச்சிடறோம் பாருங்கள். நாடகத்தை இங்கேயும் நடத்திட்டாங்களான்ற மாதிரி இன்றைக்கி வந்து ஜனனி ஒரு அழுகையை போடுச்சு, கொனா கழிச்சு திரும்ப ஆக்டிவ் ஆகிடுச்சு, நார்மல் ஆகிடுச்சு, திரும்ப அமுதவனே போட்டு கலாச்சிக்கிட்டு இருந்துச்சு. இந்த மாதிரியான ஃபன் ஜோன்லாம் காட்ட மாட்டாங்க, புறமால அவங்களை பதட்டப்படுத்துவாங்க, ஐயோ ஜனனி எதுக்கு எழுதுன்னு தெரியலையே என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பில்டப்புகளுக்கு தொடர்ந்து வச்சு விஜய் டிவி வந்து ப்ரொமோவில் ஒன்றும் நிகழ்ச்சியில் ஒன்றும் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ நீங்கள் பயப்படாதீங்க, நாங்கள் பஞ்சாயத்தில் அவங்கள வந்து வெயிட் பண்ணவே வைக்க மாட்டோம், எல்லாத்தையும் அப்படியே அப்படியே காமிச்சு கொடுத்துருவோம் பாருங்க. A few minutes later. அங்க சொல்றது கரெக்டா தான் இருக்கு.
வாரம் பிக் பாஸ் வீடு கோர்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அசீம் தான் பிக் பாஸோட கைப்புல இல்லையா, என்னென்ன விஷயங்களா எதிர்க்காங்களோன்னு சொல்லிட்டு அந்த ரூல்ஸ் எல்லாம் வந்து படிச்சுட்டு இருந்தாரு. பிக் பாஸ் நீதிமன்றம் கோர்ட் ஆக போதுன்னு சொன்ன உடனே உங்க பிரச்சனைகளும் தீர்ப்பு கிடைக்குதுன்னு சொன்ன உடனே தனலட்சுமி ஒரு ரியாக்ஷன் கொடுத்துச்சு. ஆக்சுவலாக இது என்ன ரியாக்ஷன்னே சொல்லிட்டு புரியல, இது பாசிட்டிவா நெகட்டிவா ஒரு மாதிரி பார்க்கறதுக்கே கன்ஃபியூஷனாக தான் இருக்கு. அந்த கொடுமையை பாருங்க. அதே டைமில் வந்து இன்னொருத்தவங்களோட ரியாக்ஷன் வந்து நம்ம மனசில் வந்து இடம் பிடிச்சிச்சு. அது வேறு யாருமே கிடையாது, மேனேஜ்மெண்ட் கோட்டா குயின்ஸின்னு சொல்லிட்டு எல்லாரும் கலாச்சிட்டுக்கூடிய குயின்ஸோட ரியாக்ஷன் தான். அதோட வேலை இது பார்த்துட்டு இருக்கு பாருங்களேன். முடிச்சுக்கிட்டு இருக்க நமக்கு கொரட்டை தான், கொரட்டை குயின்ஸ்னு ஆகிட போகுது. நீ ராமே வந்து ஓவர்டேக் பண்ணிட்டமா தூக்கத்தில். கோர்ட்டில் வந்து இந்த விதிமீறல் பண்ணக்கூடிய விஷயம் அசீம் தான் பண்ணுவார் வந்து பார்த்துட்டு இருந்தோம். பட் அசீம் வந்து டோட்டலாக வந்து சேஞ்ச் ஆகிட்டாரு. ஷிவின் பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஜட்ஜுக்கிட்ட சண்டை போட்டு கோர்ட் விட்டு வெளியிடப்போன்னு சொல்லிட்டு ஒரு ட்ராமாவை பண்ணுச்சு. நான் பேசுறேன், மரியாதை எல்லாம் பேசுறீங்கன்னா தயவு செய்து வெளியே போயிருங்க. வெளிநடப்பு செஞ்சுக்கிறேன். தனலட்சுமி பாருங்க, அது ஒரு வார்த்தையை சொல்லுது, அதோட உதட அசைவை நீங்க உத்து கவனிச்சீங்கன்னா தெரியும் அது என்ன வார்த்தைன்னு சொல்லிட்டு அப்படின்னு கன்ஃபார்மா அது பேட் வேர்ட்ஸ்ன்றதுல மட்டும் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ அது மாதிரி தொடர்ச்சியா வந்து பல விஷயங்களை வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. இதுக்கு ஒரு குறும்படத்தை போட்டு கமல் சார் தண்டிச்சாதான் வேலைக்கு ஆகும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி இந்த கேஸ்லாம் ரொம்ப முக்கியமான கேஸ் தான். ஆனால் இதுக்கப்புறம் சூடு பிடிக்கிற மாதிரி பல கேஸுகள் இருக்குது. அந்த சாவி மேட்டரில் ஏடிகேக்கும் அசீமுக்கும் ஒரு ஃபைட் கேஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் பற்றி நாளைக்கு நம்ம வந்து நம்ம பிக்பாஸ் பஞ்சாயத்தில் வந்து பேச போகிறோம், அலசி ஆராய போகிறோம், அறுத்து கிளிக்க போகிறோம். நாளைய பஞ்சாயத்தில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் ராம். தி கிரவுன் மீடியா வழங்கும் பிக்பாஸ் பஞ்சாயத்து. மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டன் அமுச்சு விடுங்க. உங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ட் கமெண்ட்டில் சொல்லி விடுங்க. நாளைக்கு பார்ப்போம், வரட்டுமா? பாய். அடுத்த பஞ்சாயத்தில் மீட் பண்ணுவோம்.